தண்ணீர் வரல, மூன்று நாளாக கரண்ட் வரல, விடியல் விடியல்னு எங்க தலையில் தான் விடிஞ்சிருக்கு. சென்னை அண்ணா நகரில் பொதுமக்கள் சாலை மறியல். ராதாபுரம் தொகுதியில் அப்பாவுக்கு தொடரும் எதிர்ப்பு. சபாநாயகர் அப்பாவு அவர்களை முற்றுகையிட்ட தொகுதி மக்கள். ஒரு மாசமா இப்ப வீட்டுக்குள்ள மழை தண்ணி. சென்னை வண்ணார்பேட்டையில் அமைச்சர் சேகர் பாபுவை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். Thank you.
தமிழகத்தில் ஊழல் மயமாகி விட்டது என்பதற்கு சென்னையிலே இப்போது இந்த வெள்ளம் தான் ஒரு சான்று. வெள்ள நீர் வடிகாலுக்காக 4,000 கோடி ரூபாய் அளவில் சென்னையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டது என்று திமுக அரசு கூறியது. ஆனால் இதுவரை கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த 2 நாள் மழையிலேயே சென்னையில் வெள்ள நீர் நிரம்பி ஒழிகிறது. குறிப்பாக குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 40 ஆண்டுகாலம் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு சென்னையில் பெய்து வரும் கனமழையால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில் மழைநீர் தேங்கியதை அப்பகுதி மக்கள் வீடியோவாக வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை விமர்சித்து வருகின்றனர். தெரியும், நீங்களே சொல்லுங்க. ஏறுமா தம்பி ஏறுமா.